பார்லரையே மிரட்டி பணத்தை வாங்கிட்டேன்ல, இதை கேட்டா மம்மியும் ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மம்மி என்னால முடியாதுன்னு சொல்லிச்சுல, இப்ப பணத்தை மம்மி கையில வச்சு என்னால எதையும் செய்ய முடியும்னு சொல்ல போறேன். போற இடம் எல்லாம் அந்த கேக்காரி வந்துருவான். அவ இருக்கிற இடம் எல்லாமே அலங்கோலம் தான். இப்போ இவள போய் தேட வேண்டியதாயிடுச்சு. ஏய் கேக்காரி, ஏய் நிறுத்து. உன்னதான் ஏய் கேக்காரி. ஏய் இல்ல, உனக்கு மூளை தான் கிடையாது, காது கேட்காதா? வண்டி நிறுத்துறே இல்லையா? கூப்பிட்டே இருக்கே, கேக்காத மாதிரி வந்துட்டே இருக்கே. நீ என் பேரு கேக்ககாரி இல்ல, ஹாசினி. நான் ஒண்ணும் பேக்கரியில வர்க் பண்ணல, என் தங்கச்சி ஹோம்மேட் கேக் பண்றா, நான் டோர் டெலிவரி செஞ்சுட்டு இருக்கேன். இத பாரு, ஒரு ஸ்தல வரலாறு புராணம் எதுவும் நான் கேக்க வரல. பின்ன எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? அதுக்காக உசுறு போற மாதிரி கார் ஓட்டிட்டு வந்து குறுக்க நிறுத்துறீங்க. பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு. ரெஸ்டாரண்ட்ல என்னமோ எனக்கு 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தீங்க. 3500 ரூபாய் காசுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ரோட்டை தேய்ச்சிட்டு அலையறீங்க. கஞ்சத்தனத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆனீங்க. நீங்க இந்த ரோட்லயே பொருண்டு அழுதாலும் உட்கார்ந்து உண்ணா வரதோ இருந்தாலும் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன். கிரா மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி கேக்குறீங்க, இதென்ன ஃப்ராட் தானோ? குடு ஏய் குடு குடு, இந்த பேக்க குடு குடு, திருடு 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 திருடு, ஏய் பாய் முடு. கொடுத்த பணத்தை கொடுத்த வாக்கியோ திருப்பி வாங்க மாட்டேன். இந்த ஏஜ் நான் பின்னாடி வந்தது பணத்துக்காக இல்ல, இந்த லெட்டருக்காக. நீ ஹிட்லர் தான். அந்த லெட்டர்க்காக குர்க்கால வந்து ஸ்கூட்டர் எடுக்க பாக்குற, வெறும் லெட்டர் தானே? வந்து இடிச்சு உயிர் போச்சுனா திரும்ப வருமா? இந்த லெட்டர் மட்டும் நீகிட்ட வராம போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். Thank you.
பாப்பா ஜெயமா ஏஜே என்ன ஏஜே இந்த நேரத்துல வந்திருக்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சொன்னதெல்லாம் சரிதான் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பழக்கம் நம்ம வம்சத்திலேயே இல்லையம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த கல்யாணம் 15 நாளுக்குள்ள முடியணும் நிச்சயமா நடக்கும் நான் பாத்துக்கிறேன் 15 நாளுக்குள்ள உன்னை மனவரையில கழுத்துல மாலையோட நான் பாக்கணும் உன்னை ஒரு துணையோட கல்யாண கோலத்துல நான் மனசார ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம வேண்டிக்கிட்டதுதான் நடந்திருக்கு என்ன ஜெயமா அது மருமக வரப்போற இந்த நல்ல நேரத்துல கண்ணுல தண்ணி எதுக்கு ஏய் சங்கடத்துல மட்டும் இல்ல சந்தோஷத்திலயும் கண்ணுல தண்ணி வரும் இது அடக்க முடியாத ஆனந்தத்துல வந்த கண்ணீர் ஹாப்பி டியர்ஸ் இந்த சந்தோஷத்துக்காகத்தான் என் விநாயகருக்கு பால் பழம் பூ பிரசாதம்னு வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தேன் இன்னைக்கு எனக்கு வரம் கிடைச்ச நாள் இது இந்த கடவுளோட லீலை
நன்றி. இவ்வளோ சடனாக கல்யாணம் பண்ணுற யோசனை ஏஜிக்கு எப்படி வந்தது? அதுவும் 15 நாளுக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு கண்டிஷன் எதுவும் போடுறாரு. காரணம் என்னவா இருக்கும்? ஹாப்பி பர்த்டே ஏஜி. நான் உன்னோட எல்லா பர்த்டேக்கும் ஒரு லெட்டர் கிடைக்க ஏற்பாடு பண்ணி பௌர்ணமி கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன். இவ்வளோ நாள் வந்த லெட்டர் எல்லாம் பௌர்ணமி மூலமா தான் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். தெரிஞ்சா முதல் லெட்டர் வந்த அன்னைக்கே போய் எல்லா லெட்டரையும் வாங்கி ஒரே நேரத்தில் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏஜி. லெட்டரை பர்த்டே அப்போ உனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சா அன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அடுத்த நாள் கொடுக்க சொன்னேன். ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு இடையில உன்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு வருத்தமா இருக்கு. உனக்கு அந்த வழி ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். என்னை மறக்க முடியாம போனாலும் ஞாபகம் வந்தாலும் வருத்தப்படாம இருக்கணும்னு யோசிச்சுதா இந்த கடைசி லெட்டர் அனுப்புறேன். ஆமா, இதுதான் நான் எழுதின கடைசி லெட்டர். பௌர்ணமி உன்கிட்ட சொல்லியிருப்பா கடைசி தடவையா. என் பேச்சு கேட்டதுக்கு தேங்க்ஸ் ஏஜி. இந்த அன்போடு நான் சொல்ல போற இன்னொன்னையும் நீ ஏத்துக்கணும். மாட்டன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த லெட்டர் நீ படிக்கும் போது நான் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மீறி இருக்கிறது உன்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். மீதம் இருக்கிற காலம் முழுதும் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்காம உன் உதட்டில் சிரிப்பை பார்க்கணும். அது நடக்கணும்னா நீ தனியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த லெட்டருக்காக உன்னை எதிர்பார்க்குற மாதிரி வச்சதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் செஞ்ச. இப்போ இருந்த அந்த பொறுப்பை நானே இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். அந்த இன்னொருத்தர் யாருன்னா நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவதா இதுதான் என்னோட கடைசி ஆசை. உன்னோட கடைசி ஆசை எனக்குள்ள இருக்கிற உன்னை கொல்ல சொல்லுது. அதை விட கொடுமை என்னன்னா அதை நீ அதை நிறைவேற்றணும்னு சொன்னது. உன்னோட கடைசி லெட்டர் நான் உன் மேல வச்சிருக்க காதல யாரோ என்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு நாள் யாரோ ஒருத்தி நீ இருக்கிற இடத்துக்கு வர போற. அதை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. வரப்போறது யாரும்
என்னக்கா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? சாதிச்சிட்டேன் ஸ்வேதா, சாதிச்சிட்டேன். புலிய அதோட கொகை குளிய சந்திச்சு வரவே வராதுன்னு நினைச்ச பணத்தை வாங்கிட்டு வெற்றியோட திரும்பி வந்திருக்கேன். ஏஜி ரெஸ்டாரண்ட்லயே புகுந்து அந்த ஹிட்லர செம ரைடு விட்டு கேக் பில் மொத்தத்தையும் வாங்கிட்டேன். இந்த புடி பணத்தை. எப்படிக்கா நிஜமாவா? தான் மூஞ்சில அடிச்ச கேக்கு கூட பணத்தை தர பைத்தியக்காரன் இந்த ஊர்ல இருக்கானா என்ன? கேக் அடிச்சது யாரு மூஞ்சி மேல? அந்த ஹிட்லர் மூஞ்சி மேல தானே? அப்போ அந்த மூஞ்சி தானே பில்ல கொடுக்கணும். நீ கிரேட் கா. இன்னொரு முறை சொல்லுங்க. நீ கிரேட் 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 கிரேட். அப்பப்போ இத சொல்லிட்டே இரு. இத அம்மாவை சொல்லணும். இனி அம்மா என்ன பார்த்து உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லவே கூடாது. இந்த உலகத்துல யாரும் யாரையும் பார்த்து உன்னால முடியாது, நீ இதுக்கு செட் ஆக மாட்ட, நீ இத செய்ய முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமே, விடுக்கா. மொத்தத்துல சாதிச்சிட்ட. இந்த பணத்தை பார்த்து மட்டும் நான் பேசல, எப்பவுமே எல்லாத்துலயுமே நீ கெத்து தான். I'm so happy கா. ஏ நான் எப்பவுமே வேண்டிக்கிறது ஒண்ணு தாண்டி, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னக்கா? நீ என்ன நிறைய தடவை சிக்கல்ல இருந்து காப்பாத்திருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். Thank you so much கா. பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிறது நின்னுடுவா போது? இல்ல என் புரோக்கர் கமிஷனையாவது கரெக்டா கொடுத்துருவாங்களா? அக்கா அக்கா இவ கட்டியிருக்கிற புடவை நல்லா இருக்குல்ல? இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்குல்ல? கார்ட்ஸ் விளையாடுறீங்களா இல்ல வீட்டுக்கு வர போற அத்தையை தேடுறீங்களா? பொண்ணை செலக்ட் பண்ண சொன்னா புடவையும் நகையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு போட்டோ கூட நல்லா இல்ல. ஆமாமா, ஓவரா மேக்கப் போட்டு எல்லாரும் ஜோக்கர் மாதிரி இருக்காங்க. நல்ல கலரா இருக்கிற பொண்ணுங்களை காட்ட சொன்னா முகத்துல கலர் அடிச்ச பொண்ணுங்களை காட்டுறீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க போட்டோ காமிச்சா நாங்க எப்ப கல்யாணத்தை முடிக்கிறது? இப்பதானமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. அது புடவையும் நகையும் சொன்னேன். பாருங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நீங்க பொண்ணு பார்க்க வேண்டியது இப்ப இருக்கிற ஏஜிக்கு, ஏஜ் பாரான ஏஜிக்கு இல்ல. நாங்க அத்தையை தான் தேடிட்டு இருக்கோம், ஆண்டிய இல்ல. எங்களுக்கு வரப்போறது என்னவோ ஆண்டி தான், ஆனா 20 ல வேணும். புரிஞ்சதா மயக்கா? கரெக்டா சொன்னா